ஹரியோம். எல்லாரும் சேர்ந்து குரு ஸ்தோத்திரம் சாண்ட் பண்ணலாம். ஓம் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்தாவரம் ஜங்கமம் வ்யாப்தம் யத் கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சின்மயம் வ்யாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜஹ வேதாந்தாம்புஜ சூர்யோயஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சைதன்ய சாஸ்வத சாந்தஹ வ்யோமாதீதோ நிரஞ்சனஹ பிந்துநாத கலாதீதஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஞான சக்தி சமாரூடஹ தத்வமாலா விபூஷிதஹ புக்தி முக்தி ப்ரதாதா ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அநேக ஜன்ம சம்ப்ராப்த கர்ம பந்த விதாஹினே ஆத்ம ஞான பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சோஷணம் பவ சிந்தோஸ்ச ஞாபனம் சாரசம்பதஹ குரோர் பாதோதகம் சம்யக் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ந குரோரதிகம் தத்வம் ந குரோரதிகம் தபஹ தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மன்னாத ஸ்ரீ ஜகன்நாதஹ மத்குரு ஸ்ரீ ஜகத்குருஹு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருராதிரணாதிஷ்ச குரு பரமதெய்வதம் குரோர் பரதரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சி பூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ.
கீதா தியான ஸ்லோகம் கிளாஸுக்கு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, அது சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். हरि ओम गुरुवे शरणम ओम सदा शिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहनाववतो सहनौ भुनक्तो सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இந்த சாப்டரோட பிகினிங்கில் வந்து அர்ஜுனன் 6 டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் கிளாரிஃபிகேஷன் வந்து கேட்குறான். என்ன 6 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணினா, பிரகிருதி புருஷகா, க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ, ஞானம் நேயம், இதுதான் அந்த 6 வார்த்தைகள். ஸோ இந்த 6 வார்த்தைகளில் முதல்ல வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ இதை பற்றி வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரார். ஸோ 2வது ஸ்லோகமில் ஆரம்பித்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக்கானது தான் வந்து இருக்க போகிறது. க்ஷேத்ரம் அப்படின்னா என்ன? இப்போ முதல்ல க்ஷேத்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் வந்து ஃபிசிக்கல் பாடி வந்து க்ஷேத்ரம் அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினார் இல்லையா. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, எதெல்லாம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து க்ஷேத்ரம் அப்படின்னு சொன்னார். அப்போ க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிறது என்னது? எது ஒன்று அந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அதுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞ. அப்போ எக்ஸ்பீரியன்சர் க்ஷேத்ரஜ்ஞ, எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து க்ஷேத்ரம். இப்போ நான் க்ஷேத்ரஜ்ஞ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாம் க்ஷேத்ரம். இப்போ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ இதை வந்து டிஃபைன் பண்ணிட்டோ, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட இலாபரேட் பண்ணி உனக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போது 2வது ஸ்லோகம் அண்ட் 3வது ஸ்லோகத்தில் நான் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் உனக்கு வந்து இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னு அந்த ஸ்லோகம் படிச்சுட்டும் நம்ம வந்து பார்க்க. பேஜ் நம்பர் 185, நம்ம புக்கில் வந்து அது ஸ்லோகம் நம்பர் 3 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து
அர்ஜுன உவாச்சை இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா இது வந்து 4. இப்போ புக்கில் ஸ்லோகம் நம்பர் 3 படிக்கலாம். தத்க்ஷேத்ரம் யச்சயாத்ருக்ஷ தத்க்ஷேத்ரம் யச்சயாத்ருக்ஷ யத்விகாரியதஸ்சயத் யத்விகாரியதஸ்சயத் சசயோ யத் பிரபாவஸ்ச சசயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஷுணு தத் சமாசேன மே ஷுணு. வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அர்ஜுனா உனக்கு நான் வந்து முன்னாடி ரெண்டு ஸ்லோகங்கள், அதாவது ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் மூணாவது ஸ்லோகத்திலையும் உனக்கு க்ஷேத்திரம் பற்றியும் க்ஷேத்ரஜ்ஞா பற்றியும் நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அதனால் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸ்லோகம் இது, ஒரு முன்னுரையாக இந்த நாலாவது ஸ்லோகம் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ யத் தத் க்ஷேத்ரம், க்ஷேத்ரம் அப்படின்னா என்ன, எக்ஸாக்டாக என்ன க்ஷேத்திரம்னா ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ சொல்கிறார் க்ஷேத்திரத்துக்கு கீழே என்னெல்லாம் வரும், எதெல்லாம் க்ஷேத்திரத்தில் இன்க்ளூடட், தத் க்ஷேத்திரம் யச்ச யாதிருச்ச. இப்போ இந்த க்ஷேத்திரத்தோட நேச்சர் என்ன, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட நேச்சர் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து க்ஷேத்திரம்னா என்ன, ரெண்டாவது டாப்பிக்கு க்ஷேத்திரமோட நேச்சர் என்ன. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார், யத் விகாரி, எதிலேருந்து இந்த விகாரங்கள் எல்லாம் ஏற்படுறதோ, விகாரம்னா மாறுதல்கள், அப்போ எதிலேருந்து இந்த மாறுதல்கள் எல்லாம் தோன்றுகிறது, அப்போ காரணம் பற்றின டீட்டெயில்ஸை உனக்கு நான் சொல்கிறேன். யதஸ்ச்சயத்து, அப்போ காரணத்திலேருந்து என்ன தோன்றும், காரணத்திலேருந்து தோன்ற காரியம் பற்றியும் உனக்கு நான் சொல்கிறேன். இப்போ யத் விகாரி அப்படிங்கிறது வந்து காரணத்தை குறிக்கிறது, யதஸ்ச அப்படிங்கிறது வந்து காரியத்தை ரெஃபர் பண்ணுறது. ஸோ இந்த ஹோல் யூனிவர்ஸை நம்ம எடுத்துட்டாலே அது எப்படி இருக்குது அப்படின்னா, காரண காரிய செயின், அதுதான் வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸாகவே இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இப்போ என்ன எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து காரியம் அப்படின்னா எனக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ். இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்து காரியம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு காரணம் அவளுடைய பேரண்ட்ஸ் இல்லையா. அப்போது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துட்டாலும் அது வந்து காரியமாகவும் காரணமாகவும் இருக்குது. அப்போது அந்த காரணங்கள் என்ன, காரியங்கள் என்ன, இப்போ க்ஷேத்திரம்னா என்ன, அதோட தன்மை என்ன, இதை பற்றியெல்லாம் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, க்ஷேத்ரஜ்ஞ பற்றியும் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் ஆனதை கொடுக்க போகிறார். ச ச யஹ அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா எக்ஸாக்டாக என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் பற்றியும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா என்னென்ன டிஃபைன் பண்ணியிருந்தார் கிருஷ்ணர், எக்ஸ்பீரியன்சர் அனுபவிப்பவன், அது வரைக்கும் தான் சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யத் பிரபாவஸ்ச, பிரபாவம்னா அதனுடைய மகிமைகள், அதோட க்ளோரி, அதெல்லாமும் உனக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அப்போ அதனோட ஃபீச்சர்ஸ் வந்து அதனுடைய மகிமைகள் பொருந்திய ஃபீச்சர்ஸை பற்றி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அது வந்து டைம்லெஸ்ஸு, அது வந்து டிவிஷன்லெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நிஷ்கலம், தேச கால அதீதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன் அது வந்து தேச கால அதீதா, ஏன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து சிருஷ்டியில் இல்லை, சிருஷ்டி கான்ஷியஸ்னஸ்ஸில் இருக்குது. இப்போ தத் சமாசேன மேஷுணு, அதை பற்றி நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன். சமாசேனா ப்ரீஃபாக நான் எடுத்து சொல்கிறேன். மேஷுணு, நீ வந்து கொஞ்சம் கவனமாக கேளு அப்படிங்கிறார். எதுக்கு கவனமாக கேட்கணும், ஏன் வந்து அர்ஜுனனை கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான ரீசனை வந்து ஆல்ரெடி அவர் ரெண்டாவது ஸ்லோகத்திலே கொடுத்துட்டார். என்ன சொன்னார், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் யதத் ஞானம்
மதம் மம. இப்போ இந்த ரெண்டு பற்றின அறிவு இருக்குல்ல, க்ஷேத்திரம் பற்றின அறிவும் க்ஷேத்ரஜ்ஞ பற்றின அறிவும், இது ரெண்டு பற்றின நாலெட்ஜ் தான் ரியல் நாலெட்ஜ். இப்போ வேறு எதை பற்றி நாம் தெரிஞ்சுட்டாலும் அதெல்லாம் வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டு தான் வந்து தி நாலெட்ஜ். அதனால அர்ஜுனா நீ கவனமாக கேளு, தூங்கிடாத அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்தில் வந்து இந்த மாதிரி நான் உனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் க்ஷேத்திரம் பற்றியும் க்ஷேத்ரஜ்ஞ பற்றியும் டீட்டெயில்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை அடுத்த ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறார். நம்ம ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 5 இந்த புக்கில், ஸ்லோகம் நம்பர் 4. ருஷிபிர்பஹுதா கீதம் ருஷிபிர்பஹுதா கீதம் சந்தோபிர்விவிதை பிருதக் சந்தோபிர்விவிதை பிருதக் பிருதக் பிரம்மசூத்ரபதைஷ்சைவ பிரம்மசூத்ரபதைஷ்சைவ ஹேதுமத்பிர்விநிஷ்சிதைஹி ஹேதுமத்பிர்விநிஷ்சிதைஹி. இப்போ இந்த டாபிக் இருக்கே, என்ன டாபிக் பற்றி பார்த்துட்டுருக்கோம்? க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் எல்லா சாஸ்திரமுமே பேசுறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கிறது? இந்த என்டையர் யூனிவர்ஸையே க்ஷேத்திரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது, பிரபஞ்சத்தையே குறிக்கிறது. இப்போ க்ஷேத்ரஜ்ஞ அப்படிங்கிறது வந்து அந்த சேத்தன தத்துவத்தை குறிக்கிறது. ஸோ இந்த மொத்த சிருஷ்டியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த சிருஷ்டியுமே வந்து ஆத்மா அனாத்மா மிக்சர், சேத்தன தத்துவமும் ஜட தத்துவமும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் இந்த என்டையர் பிரபஞ்சம் இல்லையா. அப்போது இந்த ஜட தத்துவம் நம்மளுக்கு நன்னா புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், அண்ட் சேத்தன தத்துவமும் எனக்கு நன்னா புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமாகிறது? இந்த யூனிவர்ஸ் பற்றி நான் நன்னா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தமாகிறது இல்லையா. அதனால் வந்து இந்த ரெண்டு டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். அதனால் எல்லா சாஸ்திரமும் இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் சயின்ஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் எவ்ரி திங், இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. என்ன சொல்வானா, TOE அப்படின்னு சொல்லுவாள். இதை மொத்தத்தையும் வந்து ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஒன் பாயிண்ட்டுக்கு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துன்னு வந்துடணும் அப்படின்னு. பட் வேதாந்தம் வந்து எப்பவோ இந்த தியரி ஆஃப் எவ்ரி திங்கை வந்து நம்மளுக்கு சொல்லிடுது. என்னது? எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மேட்டர் மிக்சர் தான், ஆத்மா அனாத்மா மிக்சர் தான். அதனால எல்லா சாஸ்திரமும் இதை பற்றி கண்டிப்பாக டீல் பண்ணியே ஆகும். ஸோ சொல்ல ரிஷிபி கீதம். இப்போ ரிஷிகள் எல்லாரும் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பாடியிருக்கா அப்படின்னா, அவளோட ஒர்க்கில் இந்த டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விவேக ஞானம், இதை பற்றி அவள் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. இப்போ புராணங்கள் சூத்திரங்கள் இதில் எல்லாமே வந்து இதை பற்றி தான் பேசியிருக்கா. அது மட்டும் இல்லை, விவிதைஹி சந்தோபி எல்லா வேத மந்திரங்களும், சந்தக அப்படின்னா மந்திரம், வேத மந்திரம், இப்போ வேத மந்திரங்கள் கூட இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் பேசுறது இல்லையா. இப்போ வேத மந்திரத்தோட சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இந்த ரெண்டு டாபிக் தான் அப்படின்னு சொல்கிறார். சந்தோபி விவிதைஹி பிருதக் இதம். அப்போ இதை பற்றி வேதங்களும் பேசுறது. இப்போ சப்போஸ் வந்து வேத மந்திரங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோகங்கள் பற்றி பேசுறது அப்படின்னு சொன்னால், அது வந்து எந்த டாப்பிக்கை பற்றி டீல் பண்ணுறதுன்னு ஆகும்? இப்போ வந்து வேத மந்திரம் வந்து ஸ்வர்கலோகம் பூவரலோகம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், அது எந்த டாப்பிக்கு கீழே வரும்? க்ஷேத்திரம் டாபிக் கீழே வருமா? க்ஷேத்ரஜ்ஞ டாபிக் கீழே வருமா? க்ஷேத்திரம் டாப்பிக்கு கீழே வரும் இல்லையா. இப்போ வந்து ஜோதிஷம்,
அஸ்ட்ரானமி, என்ன அட்டாமிக் சயின்ஸ், இதெல்லாம் வந்து எந்த டாபிக் எந்த டாப்பிக்கு கீழே வரும், க்ஷேத்திரம் டாப்பிக்குக்கு கீழே வரும். இப்போ ஃபிசியாலஜி அனாட்டமி இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எந்த டாபிக் கீழே வரும், க்ஷேத்திரம் டாப்பிக்குக்கு கீழே வரும் இல்லையா. அதனால் எதை பற்றி நம்ம படித்தாலும் அது வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குக்கு கீழே தான் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ வேதம் என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு பற்றி, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ, இது ரெண்டு பற்றி மட்டுமே பேசுறது. அண்ட் எப்படி பேசுறது, பிருத்தக்கு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு இந்த பிருத்தக்கு அப்படிங்கிறது, அதாவது தனித்தனியாக இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ வேற வேறன்னு சொல்கிறது, அதாவது க்ஷேத்ரஜ்ஞங்கிறது டிஃப்ரெண்ட்டு, க்ஷேத்திரம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை சொல்லித்தரது. இப்போ ஆத்மா அனாத்மா மிக்சரை தான் நம்ம வந்து எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சயின்ஸ்னால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து மேட்டர்லேருந்து எப்படி வந்து அதை பிரிக்கணுமா, அது வந்து மேட்டரோட ஒரு பார்ட்டா இல்லை மேட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு அது வந்து இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் வந்து கான்ஷியஸ்னஸ்னா என்ன எக்ஸாக்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே வந்து வர முடியலை. இன்ஃபேக்ட் அவள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு கீழே வந்து இந்த இதை போடணும், இப்போ நியூரோ சயின்ஸுக்கு கீழே போடணுமா, எதுக்கு கீழே போடணும் அப்படிங்கிறதே வந்து அவளுக்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷன் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதாந்தம் வந்து மேட்டர்னா இதான், சேத்தனம்னா இதான், ஸோ ஜடம்னா இது, சேத்தனம்னா இது அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக டிஸ்டிங்க்டாக நம்மளுக்கு வந்து அது எடுத்து சொல்கிறது. ஸோ ரெண்டு பற்றியும் வந்து அது தனித்தனியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ என்ன டிஸ்டிங்ஷன் சைத்தன்யத்துக்கும் மேட்டருக்கும், என்ன என்ன வேறுபாடு இருக்குது சைத்தன்யத்துக்கும் ஜட தத்துவத்துக்கும்? நேற்றுக்கு தத்துவபோதம் இதில் கூட கேட்டிருப்போம், சைத்தன்யம் சத்தியம் மேட்டர் வந்து மித்யா அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா, ஆத்மாவாகிய நான் சத்தியம் மற்றது எல்லாமே வந்து மித்யா, இதுதான் நம்மளுக்கு வேதம் சொல்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வார்த்தை இருக்குது, பிரம்மசூத்ர பதச்சைவ, பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வந்து வியாசர் எழுதின ஒரு நூல், ஒரு டெக்ஸ்ட். அதில் வந்து எல்லா உபனிஷத் பற்றியும் வந்து வியாசர் வந்து லாஜிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணியிருப்பார். அது வந்து நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அதை. இப்போ பூர்வ மீமாம்ச சூத்திரம் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வேதத்தோடைய கர்ம காண்டம் இருக்குல்ல அதை எடுத்து லாஜிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கும். பிரம்மசூத்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, வேதத்தோடைய அந்த பாகத்தை எடுத்து நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங்லாம் கொடுத்து ஏன் இப்படி ஏன் இப்படி கிடையாது அப்படி எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேத அந்த பாகம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னது, உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் வேதாந்தம், வேதாந்தம்க்கு இன்னொரு பேர் உபனிஷத் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பிரம்மசூத்திரத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேதாங்க சூத்ராணி அப்படின்னு பேர். ப்ளஸ் அதை வந்து வியாசர் எழுதினார் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரே வியாச சூத்ராணி அப்படின்னும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ சூத்திரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சின்ன வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம், அதுவும் வந்து கேப்சியூல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நம்ம கூட வந்து பவர்ஃபுல் மெடிசன்லாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த கேப்சியூல் ஃபார்மில் இருக்கும்ல, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஒரு சின்ன லைனில் பவர் பேக்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அதை நம்ம சூத்திர வாக்கியத்தை சொல்லலாம். இப்போ வந்து பிரம்மசூத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சூத்திரங்கள் இருக்குது. அதில் வந்து நாலு சூத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே வந்து சத்துசூத்ரி அப்படின்னு சொல்லுவாது. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா, இதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சூத்திரம் இதான். அப்புறம் ஜன்மாத்யஸ்ய யதா சாஸ்திர யோனித்வாத் தத்து சமன்வயாத், இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் சூத்திரங்கள். இப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சூத்திரம். இப்போ இது ஒரு ஒரு சூத்திரம் மூலமாகவும் வந்து வியாசர் வந்து என்ன ட்ரை பண்ணியிருப்பார் அப்படின்னா, உபனிஷத்தோட டீச்சிங்கை எடுத்து லாஜிக்கலாக வந்து
அனலைஸ் பண்ணி ஏன் உபநிஷத் இப்படி சொல்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்லுவேன். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டரோட ஒரு பார்ட் இல்லை, அப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் மேட்டருக்கு வேறானது இல்லை. இப்போ ஆத்மா அனாத்மா இது ரெண்டுமே வந்து எடுத்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன கனெக்ஷன் இருக்குது, ஏன் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டரோட ஒரு பார்ட் கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, இந்த மாதிரி எல்லா விதமான லாஜிக்கல் அனாலிசிஸும் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து இந்த ஆத்மா அனாத்மா மிக்சர் தான் இந்த பிரபஞ்சம் இல்லையா, அதனால் எல்லா ஃபிலாசபீஸுமே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபிலாசபி அப்படிங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா தர்ஷனம் அப்படின்னு சொல்லணும். இப்போ தர்ஷனம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எது ஒன்று வந்து ஜீவ ஜகத் ஈஸ்வரா பந்தம் மோக்ஷம் இதெல்லாம் பற்றி எது வந்து டிஸ்கஸ் பண்ணுறதோ அதை வந்து நம்ம தர்ஷனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்து நிறைய தர்சனங்கள் இருக்குது. இப்போ நியாய தர்சனம் அப்படின்னு ஒரு தர்சனம் இருக்குது, ஒரு பிரான்ச். அது வந்து கௌதம மகரிஷி தான் வந்து அதுக்கு தார்ஷனிக்கா. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன சொல்கிறார் அப்படின்னா, தப்பாக சொல்கிறார், கான்ஷியஸ்னஸ் வந்து மேட்டரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவர் வந்து ஒரு இதை வந்து கன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறார். அதே மாதிரி சாங்கிய தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன சொல்கிறதுன்னா மேட்டர் வேறு கான்ஷியஸ்னஸ் வேறு, ஆனால் வேறு ஒரு விஷயத்தில் வேதாந்தத்தோடு அது வந்து டிஃபர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவளோட வியூஸை வந்து சொல்லியிருப்பார். இப்போ வேதவியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அத்தனை தரிசனங்களையும் எடுத்துட்டு ஒன்னொன்றத்தையும் அனலைஸ் பண்ணி எப்படி அவள்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி வேதாந்தத்தோட வியூவை வந்து கடைசியாக இதுதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஃபேக்டை வந்து நம்மளுக்கு நிச்சயம் பண்ணி காமிப்பார். இதுதான் வந்து பிரம்மசூத்திரத்தோட ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேதாந்த வியூவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அப்போ வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலே அத்வைத்தம், அதுதான் ரியல் ஃபேக்ட், ட்ரூ நாலேஜ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பிரம்மசூத்திரங்கள் மூலமாகவும் இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது. இந்த க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞ டாபிக் வந்து பிரம்மசூத்திரத்துலையும் டிஸ்கஸ் பண்ணப்படுறது. பிரம்மசூத்திர பதைஹி, எப்படிப்பட்ட பிரம்மசூத்திரம் இது, ஹேத்து மத்பிஹி, ஹேத்துனா ரீசனிங் அப்படின்னு ஃபுல்லாக ரீசனிங் கொடுத்து லாஜிக்கலாக அதை அனலைஸ் பண்ணி இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணப்படுறது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஏ டு இசட் வந்து லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணியிருப்பேன். வினிச்சிதைஹி, நிச்சயம் பண்ணுறது. அப்போ வேதாந்த தாத்பரியத்தை இதுதான் சொல்கிறது உபனிஷத் அப்படின்னு அந்த அசர்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிச்சயம் பண்ணுறது, இப்போ லாஜிக்கலாக நிச்சயம் பண்ணுறது. இப்போ பிரம்மசூத்திரத்தில் மொத்தம் வந்து 555 சூத்திரங்கள் இருக்குது. அதை வந்து எப்படி ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, 4 சாப்டராக அதை பிரிப்பாக, 16 செக்ஷன்ஸ் அண்ட் 190 டாபிக்ஸ் வந்து அந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்குது. அதுக்கு வந்து சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதியிருக்கார். சங்கரருடைய பாஷ்யத்துக்கு இன்னும் நிறைய பேர் வந்து சப் கமெண்டரி பண்ணியிருக்கா, அதை வந்து டீக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த சப் கமெண்டரிக்கு சப் சப் கமெண்ட்ரியும் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கா, அது திப்பினி அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த நம்மளுடைய சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வாஸ்ட், அது வந்து ரொம்ப கடலை விட அது வந்து பெருசு. ஸோ என்ன சொல்வான்னா, அனந்த சாஸ்திர பகுவேதி தவ்யம் அல்பஸ்ய கால பகவஸ்ச விஜ்ஞா, யத் சாரபூதம் தத் உபசிதவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரம் இவ அம்பு மிஸ்ராத். அதாவது நம்மளுக்கு வந்து சாஸ்திரம் வந்து அனந்த சாஸ்திரம் ரொம்ப பெருசு, அல்பஸ்ய கால நம்ம இருக்க போகிற டைம் வந்து ரொம்ப கம்மி, அதில் நம்ம வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் அலோகேட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி. பகவஸ்ட விஜ்யா, நம்மளே இன்னைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் உட்காந்துன்னு கேட்கலாம் அப்படின்னு உட்காந்தா நம்மளுக்கு பிரதிபந்தங்கள் ஆனது ஏராளமாக பின்னாடியே வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதனால எத் சாரபூதம், இது வேதத்துடைய சாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மட்டும் தெரிஞ்சுட்டா போருமே, எதுக்கு மொத்தமும் படிக்கணும் இல்லையா.
அதனால் இப்போ வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேதத்துடைய சாரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் பகவத்கீதா, உபனிஷத், பிரம்மசூத்திரம் இது மூணும் வந்து மேண்டேட்ரியாக நம்ம எல்லாருமே வந்து படிக்கணும். அப்புறம் இந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் வந்து படித்தோன்னா அதில் போனஸ் எக்ஸ்ட்ரா அதெல்லாம், பட் இந்த மூணு வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருக்கணும். இப்போ பிரம்மசூத்திர பதஸ்செய்வ ஹேத்து மத்பிர் விலிஷ்சிதைஹி, இப்போ ஒரே டாபிக் தான், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ விவேக. அதனால் அர்ஜுனா நீ வந்து கேர்ஃபுல்லாக கேளு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த ரெண்டு டாப்பிக்குடைய இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 6, இதில் வந்து ஸ்லோகம் நம்பர் 5. மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவச இந்திரியாணி தசைகம் ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ பஞ்சசேந்திரிய கோச்சராஹ. இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து க்ஷேத்ரம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து இலாபரேட் பண்ணுறார். இப்போ க்ஷேத்ரம் அப்படின்னு சொன்னால் ஜடப்பிரபஞ்சம், அண்டு எல்லா தார்ஷனிகாஸ் அந்த தர்ஷனங்கள் கொடுத்தவாளும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த க்ஷேத்ரம் அப்படிங்கிற டாபிக் அவள் எடுத்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்தையே வந்து விதவிதமான கேட்டகரிஸில் வந்து அவள் வந்து குரூப் பண்ணி கொடுப்பாள். அதை வந்து நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் வந்து அந்த குரூப்பிங்க்கு வந்து தத்வானி அப்படின்னு சொல்லுவோம். தத்வான கேட்டகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எல்லோரும் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கும் போது, இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த டாபிக் இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிளாஸ்லாம் போக போக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவான். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தோன்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கேல்குலஸ் இப்படிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பான். இப்போ ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னா, அப்போ தான் நம்மளோட புத்தியால் வந்து அதை கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லை. ஏன்னா நம்ம புத்தி வந்து எப்பயுமே என்ன ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், எதுக்கு கீழே இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி புரிஞ்சிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம புத்தி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ட்ரெடிஷனில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தர்ஷனங்கள் இருக்குன்னா, ஒரு 12 தர்ஷனங்கள் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனில் சொல்லப்படுறது. இந்த ஒரு ஒரு தர்சனமுமே வந்து இந்த ஜட பிரபஞ்சத்தை வந்து விதவிதமாக கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 தர்சனங்களில் 6 வந்து ஆஸ்திக தர்சனம், 6 வந்து நாஸ்திக தர்சனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்திக தர்சனம்னா வேதத்தை அக்செப்ட் பண்ணுற தர்சனங்கள் வந்து ஆஸ்திக தர்சனம், வேதத்தை அக்செப்ட் பண்ணாத தர்சனங்கள் வந்து நாஸ்திக தர்சனம். அந்த மாதிரி ஒரு 12 இருக்குது. ஆஸ்திக தர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறேன். ஆஸ்திக தர்சனம் வந்து சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச. சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச, இது வந்து ஆஸ்திக தர்சனங்கள். அதே மாதிரி நாஸ்திக தர்சனங்களும் 6 இருக்குது. சார்வாக மதம், ஜைன மதம், பௌத்த மதம். இந்த பௌத்த மதத்துலேயே வந்து 4 பிரிவுகள் இருக்கிறதுனால இது வந்து அப்படியே 6 நாஸ்திக தர்சனங்கள் ஆகிடும். பௌத்த மதத்தில் வந்து என்ன 4 பிரிவுகள் இருக்குது அப்படின்னா, வைபாஷிக, சௌத்ராந்திக, யோகாச்சார, மாத்யாமிக அப்படின்னு 4 பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த வைசேஷிக தரிசனம், நம்ம வந்து ஆஸ்திக தரிசனம் பற்றி தான் நம்மளுடைய ஃபோக்கஸே இருக்கும். நம்மளுக்கு நாஸ்திக தரிசனம் ஹெல்ப்பே பண்ணாது. இப்போ வைசேஷிக தரிசனத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த என்டையர் பிரபஞ்சத்தை வந்து 7 அது வந்து பிரிக்கிறது, 7 தத்துவமாக பிரிக்கிறது. நியாய தரிசனம் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, 16 தத்துவங்களாக இந்த பிரபஞ்சத்தை வந்து பிரிக்கிறது. சாங்கிய தரிசனம்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னா 24 தத்துவங்களாக இந்த பிரபஞ்சத்தை
பிரிக்கிறது. ஸோ வியாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சாங்கியா தர்ஷனத்திலேருந்து இந்த விஷயத்தை மட்டும் பாரோ பண்ணிக்கிறார். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இந்த பிரபஞ்சத்தை அது வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ தத்துவ போதத்தில் நாம் வந்து இதை படிச்சிருக்கோம். அத சதுர்விம்சதி தத்வோத்பத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹா. அதாவது முன்னாடி இனிமே உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து இப்போ போடுற கிளாஸில் இனிமே தான் வரும், பட் இது வந்து நம்ம தத்துவ போதத்தில் படிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து இப்படி தான் பிரிக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாஸில் இருக்கிறவாளை வந்து நான் பிரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல்லாம் தனியாக ஃபீமேல்லாம் தனியாக அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்புறம் மேல்லையே வந்து 50 to 60 ஒரு கேட்டகரி, 60 to 70 ஒரு கேட்டகரி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவள் எந்த ஏரியாலேருந்து வரா அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த தார்ஷனிக்காக வந்து அவளோட கன்வீனியன்ஸ்க்கு இதை பிரிச்சுட்டுருக்கான். நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா சாங்கியா தரிசனம் வந்து எப்படி 24 தத்துவங்களை பிரிச்சுருக்கோம் அதை தான் நாம் வந்து அவகிட்ட இந்த பாரோ பண்ணிக்கிறோம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி எப்படி இந்த 24 தத்துவங்களானது வந்தது அப்படிங்கிறது தான் வந்து கிருஷ்ணர் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ இந்த 24 தத்துவங்கள் வந்து 4 ஸ்டேஜில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இப்போ 4 ஸ்டேஜில் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு கடைசியாக பார்க்கும்பொழுது நம்பர் வந்து 24 அப்படின்னு வரும். முதல்ல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன இருந்தது? பேசிக் மேட்டர். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்துருக்கோம் நம்ம, பிரகிருதி இல்லையா. இந்த அதாவது பிரளயம் போது நெக்ஸ்ட் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி அந்த பொட்டென்ஷியல் ஃபார்ம், நேத்தி கிளாஸில் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பொட்டென்ஷியல் ஃபார்ம், பொட்டென்ஷியல் ஃபார்ம், அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் நிறைய பேருக்கு வந்து கிளியராக கூட புரிஞ்சிருக்காம கூட இருந்திருக்கலாம். அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்து மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, மேனிஃபெஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அன்மேனிஃபெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரகிருதி பற்றி பேசும்பொழுது எப்பயுமே ஃபார்மோடு சேர்த்து தான் பேசுவோம். ஏன்னா பிரகிருதி அப்படிங்கிறது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ பிரகிருதி அப்படின்னு எடுத்தோன்னா அந்த காரண அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எதுவுமே வந்து வெளி தோற்றத்திற்கு இன்னும் வரலை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் இன்னும் வரலை. அப்புறம் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு சூக்ஷ்ம பிரபஞ்சம் காரணமாக இருக்கும், அந்த சட்டில் யூனிவர்ஸ் இருக்குல்ல அது காரணமாக இருக்கு, அதுவுமே இன்னும் வந்து வெளியில் வரலை. அப்போ அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஃபார்ம் வந்து அவ்வக்த ரூபம் அப்படின்னு சொல்கிறோம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம். இப்போ இன்னும் வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதை வந்து ஒரு சீடு மாதிரி இமேஜின் பண்ண சொல்கிறோம். எப்படின்னா எப்படி அந்த ஒரு பெரிய மரமானது வந்து அந்த சீடுக்குள்ளே அத்தனை டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே இப்போ இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அது க்ரோ ஆக ஆக அது பரிணாமம் பெற பெற அது வந்து எல்லாம் வெளியில் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும், அதுக்குள்ளே அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஆனால் எந்த ஃபார்மில் இருக்குது, வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் இருக்குது, அதுதான் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரகிருதி அப்படின்னா அதுதான் அந்த பேசிக் மேட்டர், காரண அவஸ்தான்னு படித்தோம் இல்லையா, அதுதான். இப்போ இந்த பேசிக் மேட்டர் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, எது ஒன்று வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கோ அதுக்கு பேர் தான் பிரகிருதி அப்படின்னே பேர். இந்த பிரகிருதி வந்து அனாதி தத்துவம் இல்லையா, பிகினிங்லெஸ். எதுலேருந்து இது வந்தது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படியெல்லாம் இதில் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது பிகினிங்லெஸ். இப்போ இது சயின்ஸ் படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசித்தோன்னா, இந்த பிக் பேங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பிக் பேங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரண அவஸ்தாவை அதாவது கண்டிஷன் பிஃபோர் பிக் பேங்னு சொல்லலாம். இப்போ பிரகிருதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
பார்ஷியலாக வந்து அது வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சீடு வந்து வெளில வரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ப்ளோட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாள்ல, அது ரெடியாக வெளில இன்னும் வரலை, அந்த துளிர் விடலை, அதுக்கு முன்னாடி அது வந்து ரெடி பண்ணிக்கும் தன்னை வெளில வரத்துக்கு, அதுக்கப்புறமா வெளியில் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டேஜஸை தான் வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சொல்கிறார். இப்போ வந்து பிரகிருத்தியிலேருந்து எது வந்து இந்த ரெடியாக இருக்கிற ஸ்டேஜ், அதாவது வெள்ளனா வரப்போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து மகத் அப்படின்னு சொல்லப்படுது, மகத் தத்துவம். அதுக்கப்புறம் இந்த மகத்லேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா அகங்காரகா வெளியில் வருது. இது வந்து அகங்காரகா அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஈகோ கிடையாது, இது வந்து நம்ம காஸ்மிக் ஈகோ, டோட்டல் ஈகோ அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதாவது இதுவும் வந்து ஒரு பரிணாம நிலை, சேஞ்ச் ஆகின்றே வருது இல்லையா, அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டேஜஸ் வந்து இந்த அகங்காரகா. அப்போ பிரகிருதி டு மகத் வந்து ஸ்டேஜ் ஒன், அப்புறம் மகத் டு அகங்காரா வந்து ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் த்ரீல வந்து என்ன ஆகுறது அப்படின்னா அகங்காரம் இருக்குல்ல, இதுலேருந்து இப்போ வந்து 16 தத்துவங்கள் ஒரிஜினேட் ஆகிறது. என்ன அந்த 16 தத்துவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மனஹா, மனஹானா மைண்டு, டோட்டல் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் இல்லாமல் டோட்டல் மைண்டை வந்து நம்ம மனஹா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பஞ்ச சூக்ஷ்ம பூதானி, சூக்ஷ்ம பூதானி அப்படின்னா சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், ஆகாஷ வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்தூலம். இந்த ஸ்தூலம் வரத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும், சூக்ஷ்மமாக இருந்திருக்கும். அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதானி வந்து இந்த அகங்கார தத்துவத்திலேருந்து வெளியில் வருது. அதுக்கப்புறம் வந்து தச இந்திரியாணி, என்னது தச இந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச ஞானேந்திரியாணி. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 1+5+5+5 16 தத்துவம். ஃபஸ்ட்டு ஒரு மனஹா சொன்னேன்னா, அதுக்கப்புறம் பஞ்ச சூக்ஷ்ம பூதானி சொன்னேன்னா, அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச ஞானேந்திரியாணி. ஸோ 5+5+5+1 16. ஸோ பிரகிருதி ப்ளஸ் மகத் ப்ளஸ் அகங்காரா ப்ளஸ் 16, எவ்வளோ ஆச்சு இது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாலாவது ஸ்டேஜிலேருந்து இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்லேருந்து இப்போ என்ன வெளில வரணும், ஸ்தூல பஞ்சபூதானி வெளியில் வருது. இப்போ வந்து கரெக்டாக 24 ஆன்சர் வரணும். 1+5+5+5+5, இது வந்து 24 தத்துவங்கள் அப்படின்னு வரும். அப்போ 24 தத்துவங்கள் சேர்ந்தது தான் க்ஷேத்ரம். 1+5+5+5+5 வந்து 24 வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரகிருதி மகத் ப்ளஸ் அகங்காரம் சேர்த்துக்கணும், ப்ளஸ் 3 சேர்த்துக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் விட்டுருங்கோ, ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லிடுறேன். பிரகிருதி மகத் அகங்காரா, ஸோ 1+1+1 ரைட்டா. அதுக்கப்புறம் அகங்காரத்துலேருந்து 16 தத்துவம் வருது, அந்த 16 தத்துவத்தில் தான் 1 வந்து மனஹா, அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச சூக்ஷ்ம பூதானி ரைட்டா, அதுக்கப்புறம் பஞ்ச ஸ்தூல பூதானி, இதெல்லாம் சேர்த்தெல்லாம் 24 வரும். அப்போ இது மொத்தமும் சேர்ந்தது க்ஷேத்ரம், மொத்த ஆப்ஜெக்டிவ் யூனிவர்ஸ் வந்து க்ஷேத்ரம். சரி, இந்த க்ஷேத்ரஜ்ஞா இருக்கே, இது வந்து இந்த 24 தத்துவங்கள் எதனோடையும் இதை நம்ம வந்து சேர்க்க முடியாது. 24 தத்துவத்தோட நேச்சர் இருக்குல்ல, தன்மை இருக்குல்ல, அது எதோடையும் நம்ம வந்து நம்ம க்ஷேத்ரஜ்ஞாவை வந்து மேட்ச் பண்ண முடியாது. இப்போ ஸ்லோகத்தில் வந்து அவ்யக்தம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அவ்யக்தம் தான் பிரகிருதி அப்படிங்கிறத குறிக்கிறது, அந்த பேசிக் மேட்டர் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் இருக்கிறது. அப்புறம் புத்தி, புத்திங்கிறது வந்து மகத்தத்துவம், அந்த இந்த புத்தி அப்படிங்கிறது வந்து அகெயின் இண்டிவிஜுவல் புத்தி கிடையாது, டோட்டல் இன்டெலெக்டை இது வந்து ரெஃபர் பண்ணுறது. அதனால தான் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு
இந்த வார்த்தையை என்ன அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பாஷ்யத்தில் வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பா, ஏன் வந்து இந்த மீனிங்கை தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ புத்தி அப்படிங்கிறது டோட்டல் இன்டெலெக்ட், அப்புறம் அகங்காரா வந்து டோட்டல் ஈகோ அப்படின்னு பார்த்தோம். இந்த அகங்காரத்திலேருந்து 16 தத்துவங்கள் வருது. ஸோ மகாபூதானி, மகாபூதானின்னா பஞ்ச சூக்ஷ்ம பூதானி, சட்டில் எலிமெண்ட்ஸ் வெளியில் வருது. சூக்ஷ்ம பூதானி அப்படின்னு சொன்னாலே இன்விசிபிள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பஞ்சபூதங்கள். ஸோ தத்துவபோதம் இதில் நம்ம இதை படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்திரியாணி, இந்திரியாணின்னா 10 இந்திரியங்கள், தச இந்திரியாணின்னே கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ 10+5 வந்து 15. அப்புறம் ஏகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, ஏகம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல மனஹாவை குறிக்கிறது, டோட்டல் மைண்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து 16 தத்துவங்கள். இது வந்து 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜில் பஞ்ச சேந்திரிய கோச்சர, இந்திரிய கோச்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியத்துக்கு புலப்படும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்திரியங்களால் அதை கிரகிக்க முடியும் அப்படின்னாலே அது ஸ்தூலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்தூல தத்துவம் வந்து ஒரு 5, இதெல்லாம் சேர்த்தா 24. இப்போ இந்த 24 தத்துவங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே இருக்காது, மாறிண்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த சேஞ்ச் ஆனது வந்து இதில் நடந்துட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்லாம் டயலாக்லாம் நம்ம கேட்குறோம்ல. இப்போ இந்த ஜட தத்துவம் இருக்குல்ல, இந்த ஜட தத்துவம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். இப்படி அது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிண்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து விதவிதமான குணங்கள் கிடைக்கிறது, ப்ராப்பர்டிஸ் வந்து ஜெனரேட் ஆகிறது. இந்த ஜட தத்துவம் வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விகாரம் ஏற்படுறதுனால குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ்னால என்ன மாதிரி குணங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது? இப்போ யத் விகாரி யதஸ்யத்து அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, அந்த லிஸ்ட்டை தான் இப்போ வந்து அடுத்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் கொடுக்க போகிறார். அதாவது இந்த மாதிரி சேஞ்சஸ் அண்டர்கோ ஆகிறதுனால, அண்டர்கோ பண்ணுறதுனால என்ன விதமான அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து ஜெனரேட் ஆகிறது, அதை வந்து நம்ம ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 7, புக்கில் வந்து 6. இச்சா த்வேஷ சுகம் துக்கம், இச்சா த்வேஷ சுகம் துக்கம், சங்காதச்சேதனாத்ருதிஹி, சங்காதச்சேதனாத்ருதிஹி, ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, சவிகாரமுதாஹ்ருதம், சவிகாரமுதாஹ்ருதம். இப்போ இந்த 24 தத்துவங்கள் கொண்ட ஜட பிரபஞ்சம் இருக்கே, இந்த ஜட பிரபஞ்சத்தில் ஒன்று வந்து நம்மளுடைய ஸ்தூல சரீரம், அதை வந்து நாம் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது வந்து ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஸ்தூல பஞ்சபூதம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி இந்த ஸ்தூல சரீரமானது ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி நம்மளோட மனசு வந்து எந்த சரீரத்தை சேர்ந்தது, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது இல்லையா. அப்போ அது வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்தோடைய மாடிஃபிகேஷன்னால் நம்மளுக்கு நம்மளுடைய மைண்டானது ஏற்பட்டிருக்கு. ஸோ பாடி ஜடம், மைண்டும் ஜடம். ஆனால் இந்த பாடியோடைய ஜடத்துவத்துக்கும் மைண்டோட ஜடத்துவத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா பாடி வந்து ஸ்தூல பஞ்சபூதத்துலேருந்து வந்திருக்கு, மைண்டு வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்துலேருந்து வந்திருக்கு இல்லையா. அதனால் இந்த மைண்டோடைய அந்த மேட்டர் இருக்கே, அது வந்து ஒரு பெக்யூலியர் ஃபார்மாக இருக்குது. என்ன பெக்யூலியர் நேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மைண்டு வந்து ஜடமாகவே இருந்தாலும் இந்த மைண்டுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சைத்தன்யத்தை அதனால் வந்து பிரதிபலிக்க முடியும், ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்போ பிரதிபலிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும், அதுக்கே அதுக்கு அந்த உணர்வு தன்மை இருக்கிற மாதிரியும் அதனால் வந்து காமிச்சிக்க முடியும், அந்த கேப்பபிலிட்டியும் வந்து மைண்டுக்கு இருக்குது.
இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எலக்ட்ரிசிட்டியை வந்து தண்ணியில் வந்து நம்ம பாஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஆகாது. அதே எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு பல்பில் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும், பல்பு வந்து எரியும், க்ளோ ஆகும் இல்லையா. அப்போ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டோ என்ன ஒரு ஃபிலமெண்ட்டோ அது என்ன பண்ணுறது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியோட ப்ரெசன்ஸில் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுனால பல்பை எரிய வைக்க முடியும். தண்ணினால் க்ளோ பண்ண முடியலை அப்படின்னா ஏன் பண்ண முடியல, தண்ணியோட நேச்சர் அது, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டோட நேச்சர் வந்து க்ளோ பண்ண வைக்க முடியும் இல்லையா. இப்போ வந்து வுட்டெல்லாம் எடுத்துட்டோன்னா அதில் வந்து எலக்ட்ரிசிட்டியே பாஸே ஆகாது இல்லை. மரத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இட்ஸ் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருப்போம். ஆனால் இந்த மெட்டல்ஸில் எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அப்படின்னா என்னன்னா, அது அதனுடைய நேச்சர் வந்து சுவாபாவிகமாகவே அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மாதிரி தான் நம்மளோட மைண்டுக்கும் ஒரு யுனீக் கெப்பாசிட்டி ஆனது இருக்குது. இப்போ சைத்தன்யத்தோட ப்ரெசன்ஸில் நம்ம மைண்டு வந்து என்ன பண்ணுறது, இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்போ அப்சர்வ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால மைண்டே வந்து இப்போது சேத்தனமாக ஆகிடுறது. இப்போ மைண்டு வந்து சைத்தன்யம் கிட்டேருந்து பாரோ பண்ணுறது, எதை பாரோ பண்ணுறது, அந்த சென்ஷியன்சி உணர்வு தன்மையை பாரோ பண்ணுறது. அந்த பாரோ பண்ணுற அந்த சென்ஷியன்சிக்கு பேர் தான் சேத்தனஹா அப்படின்னு, இந்த ஸ்லோகத்தில் சேத்தனஹான்னு வார்த்தை வரும். அது வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், பாரோடு கான்ஷியஸ்னஸ். இப்போ சங்காத சேத்தனா, சங்காத அப்படின்னா என்ன அர்த்தம், பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, உன்னோட சங்காத்தமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோமே, அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னோட அசோசியேஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த பாடியும் மைண்டும் அசோசியேட் ஆகிறத சங்காத அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாடி மைண்ட் ரெண்டும் சேர்ந்தது சங்காத. சேத்தனா அப்படின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அந்த பாரோ பண்ணின கான்ஷியஸ்னஸ். இப்போ வந்து இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு வெயில் டைமில் ஒரு 11 மணி, 10:30 மணி, 11 மணி வாக்கில் நல்லா வெயில் அடிக்கும் போது, இப்போது மொட்டை மாடிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, கையில் வந்து ஒரு கண்ணாடியோட முகம் பார்க்குற கண்ணாடி, சரியா, இந்த ஸ்பெக்ஸ் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடியோட மொட்டை மாடிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கண்ணாடி என்ன பண்ணும், கண்ணாடி வந்து சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், கரெக்டாக. ஏன்னா அந்த கண்ணாடிக்கு அந்த யுனீக் கெப்பாசிட்டி இருக்குது, எது வந்து அதுக்கு முன்னாடி வந்தாலும் அதனால் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்போ சன்லைட்டை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணி அது என்னவும் பண்ணும், இன்னொரு விஷயமும் வந்து அந்த கண்ணாடி வந்து பண்ணுறது, அந்த கண்ணாடியே வந்து இப்போது ஒரு லைட் கொடுக்குற சோர்ஸாகவும் மாறிடுறது. என்னமோ அந்த கண்ணாடியிலேருந்தே லைட் வரா மாதிரி அந்த கண்ணாடி இப்போ தன்னை காமிச்சுக்கும், கரெக்டாக. கண்ணாடியில் சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனும் விழுந்து என்ன ஆகிறது, அந்த ரிஃப்ளெக்ஷன்னால் இப்போ கண்ணாடி வந்து எப்படி தன்னை காமிச்சுக்கிறது, என்கிட்டயே லைட் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடினால் வந்து காமிச்சுக்கவும் முடியும் இல்லையா. இப்போ கண்ணாடிக்கு சொந்தமாக லைட்டு கிடையாது, அது வந்து சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்கி மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது கொடுக்கறது இல்லையா. இப்போ க்ஷேத்ரஜ்ஞ வந்து சூரியன் மாதிரி, மைண்டு வந்து கண்ணாடி மாதிரி. இப்போ மைண்ட் என்ன பண்ணுறது, கான்ஷியஸ்னஸ் கிட்டேருந்து அந்த சேத்தனத்தை கடன் வாங்கி, எப்படி வந்து கண்ணாடியில் வந்து இப்போ சூரியனுடைய என்ன தெரியும், பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா, சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ கண்ணாடியில் தெரியும்ல, அதே மாதிரி இப்போ மைண்டு வந்து சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மைண்டில் என்ன இருக்கணும், இப்போது சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் மைண்டில் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சித் பிரதிபிம்பம்னு சொல்லலாம், சித் ஆபாசகா, சிதாபாசன்னு சொல்லுவோம் இல்லையா, இத்தனை பேரும் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு உண்டு. இப்போ இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் எங்கே இருக்கும், எங்கே வந்து பிரதிபலிக்கிற மீடியம் இருக்கோ
அங்கே வந்து இந்த பிரதிபிம்ப சைத்தன்யமானது இருக்கும் இல்லையா. இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுற மீடியம் வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். மைண்ட் வந்து க்ஷேத்திரம் தானே. அப்போது ரிஃப்ளெக்ஷனும் எதை சேர்ந்ததாக இருக்கணும், மைண்டை சேர்ந்ததாக தான் இருக்கணும் இல்லை, ஸோ க்ஷேத்திரத்தை சேர்ந்ததாக தான் இருக்கணும் அந்த ரிஃப்ளெக்ஷனும். அப்போ ஆர்சியும் வந்து மெட்டீரியல் யூனிவர்ஸை சேர்ந்தது தான். இப்போ சங்காத்த இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், சேத்தனா அப்படின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த இந்த மைண்டு வந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அதில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஏற்பட்டதுனால இப்போ இந்த மைண்டு என்ன ஆயிடுதுன்னா லைவ் மைண்டாக இந்த மைண்டு வந்து ஆகிறது. ஒன்ஸ் இந்த மைண்டு வந்து லைவாக ஆயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, இந்த மைண்டுனா இந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது பண்ணுற வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் பண்ண ஆரம்பிக்கிறது, கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது, இச்சா துவேஷ, இச்சானா ராக அட்டாச்மெண்ட், அவ்வளோதான். ராகத்வேஷ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு சில விஷயம் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் ஏற்படுறது, ஒரு சில விஷயம் மேலே எனக்கு ஹேட்ரட் ஏற்படுறது, சிலதில் வெறுப்பு சிலதில் வந்து இஷ்டம் ஓ விருப்பு. ஓகே, ஸோ ஒரு லைவ் மைண்டுக்கு தான் வந்து இது பாசிபிளாக ஆகிறது. எப்படி மைண்டு லைவ் ஆகிறது, கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலமாக மைண்டு வந்து லைவ் ஆகிறது, கான்ஷியஸ்னஸ்ஸை பாரோ பண்ணிக்கிறது மூலமாக மைண்டு வந்து லைவ் ஆகிறது. அப்போ இச்சா துவேஷம் வந்து ஏற்படுறது. ஸோ இப்போ ராகம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதர் சைடு வந்து துவேஷம் இருந்தே ஆகும் இல்லையா. அப்போ எனக்கு சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்கவே பிடிக்காது. அப்போ வேர்ல்டை வந்து நான் டிவைடு பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி பகவான் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த பிரபஞ்சம் வந்து ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு தான். அதை வந்து நம்மளுடைய ராகத்வேஷத்துக்கு உட்படுத்தி நம்ம வந்து சப்ஜெக்டிவ் வேர்ல்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரைவேட் வேர்ல்டை நாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பகவான் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நியூட்ரல் வேர்ல்டு, அதனால் வந்து ராகத்வேஷத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் கண்ணாடியை போட்டுட்டு அந்த வேர்ல்டை வந்து பார்க்குறேன். என்னது எனக்கு பிடிச்ச கலர் கண்ணாடி, ராகத்வேஷ கண்ணாடியை போட்டுட்டு இந்த வேர்ல்டை நான் பார்க்குறேன். அப்படி பார்த்து வேர்ல்டை வந்து நான் டிவைட் பண்ணிடுறேன், என்னோடய இஷ்டத்துக்கு வேர்ல்டை வந்து நான் டிவைட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த வேர்ல்டை வந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது என்ன ஆகிறது அப்படின்னா, சுகம் அண்ட் துக்கம் ஆனது நம்மளுக்கு ஏற்படுறது. ஸோ பிடிக்காத வேர்ல்டு வந்து சுகமும் தரும் துக்கமும் தரும், பிடிச்ச வேர்ல்டு வந்து சுகமும் தரும் துக்கமும் தரும். ஆக்சுவலாக பகவான் படைச்சிருக்கிற இந்த உலகத்தால் நம்மளுக்கு சுகமோ துக்கமோ கொடுக்க முடியாது. இந்த வேர்ல்டு ஆசிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து சுக துக்கத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லவே இல்லை. ராகத்வேஷ கண்ணாடி போட்டுண்டு நான் ஒரு ப்ரைவேட் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறேன்ல, அந்த ப்ரைவேட் வேர்ல்டுக்கு தான் சுக துக்கத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியானது இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்கிட்ட வந்தால் சுகம், எனக்கு பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போயிடுத்துனா துக்கம், எனக்கு பிடிக்காத விஷயம் என்கிட்ட வந்ததுன்னா துக்கம், பிடிக்காத விஷயம் என்னை விட்டு போயிடுத்துனா சுகம். ஸோ பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ ரெண்டுத்தினாலையும் சுக துக்கத்தை ஏற்படுத்த முடியும் இல்லையா. அதனால் எது ஒன்று சுக்கத்தை கொடுக்கறதோ அது ஒரு நாள் கண்டிப்பாக துக்கத்தை கொடுத்தே தீரும். இதெல்லாம் வந்து லா அண்டர்லைன் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது சுகஹேத்து துக்கஹேத்து ரெண்டுமே. இப்போ சம் பீப்புள் கிவ் ஹாப்பினஸ் வேரெவர் தே கோ, some people give happiness whenever they go இல்லையா. இப்போ சுகம் கொடுக்குற கெப்பாசிட்டியோ துக்கம் கொடுக்குற கெப்பாசிட்டியோ வேர்ல்டுக்கு கிடையாது. நான் வந்து அதை ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வேர்ல்டுக்கு இந்த கெப்பாசிட்டியை நான் கொடுக்குறேன். கெப்பாசிட்டி அப்போ தான் வேர்ல்டுக்கு கிடைக்கிறது. அதனால தான் வேதாந்தம் வந்து ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரெண்டு பேர் கொடுக்கறது,
நியூட்ரலாக இருக்கும்போது, அதனால் சுக துக்கத்தை வந்து கொடுக்க முடியாத போது, அதுக்கு அதாவது ஒரு ஜடம் அப்படின்ற அளவுக்கு அது இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம பதார்த்தகா அப்படின்னு சொல்கிறோம். எப்போ நான் வந்து ராகத்வேஷத்தை டெவலப் பண்ணிக்கிறேனோ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியை நான் எப்போ கொடுக்குறேனோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குல்ல, இந்த பென்னு வந்து நல்ல பேனா, இந்த பென்னு வந்து கெட்ட பேனா அப்படின்னு நான் வந்து எப்போ லேபிள் பண்ணுறேனோ, இதே பேனா எனக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருக்கிற இந்த பேனா இப்போ வந்து விஷயகாவா மாறிடுறது. ஸோ பதார்த்தமாக இருக்கிற இந்த பேனா நான் வந்து ராகத்வேஷம்னால் இதை கிளாஸிஃபை பண்ணும் பொழுது என்ன ஆகிடுறது, இதே பேனா வந்து விஷயமாக மாறிடுறது. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த பேனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், இது நான் வந்து எங்கேயாவது வச்சுட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஒத்துக்க முடியாது, தொலைஞ்சு போயிடுத்து அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியாது. இந்த பேனா பிடிக்கலன்னா இது காணாமல் போச்சுன்னா எனக்கு கவலையே கிடையாது இல்லையா. அதனால் நம்ம வந்து இந்த பதார்த்தத்தை என்ன பண்ணுறோம், விஷயகாவாக நாம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஹோல் வேர்ல்டே வந்து பதார்த்தம் தான், ஆனால் நான் தான் வந்து அதை பதார்த்தத்தை விஷயமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ க்ஷேத்திரமை விஷயகாவாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ விஷயவாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து சுக துக்கத்தை அனுபவிக்கிறேன். இச்சா க்ஷேத்திரம், துவேஷ க்ஷேத்திரம், சுகம் க்ஷேத்திரம், சங்காத். அப்போது சுகமும் க்ஷேத்திரம் தான், துக்கமும் க்ஷேத்திரம் தான் இல்லையா. எல்லாமே வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அப்புறம் சேத்தனா அப்படின்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அதுவும் வந்து க்ஷேத்திரம் தான். சங்காத் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுவும் வந்து க்ஷேத்திரம் தான். அதுக்கப்புறம் திருத்திகி, திருத்திகி அப்படின்னா வில் பவர் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் வந்து இந்த வேர்ல்டை நான் வந்து சுகம் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸாகவும் துக்கம் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸாகவும் பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வில் பவரை யூஸ் பண்ணி எதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்குமோ அதெல்லாம் அடையிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன், எதெல்லாம் எனக்கு துக்கம் கொடுக்குமோ அதெல்லாம் வந்து என்னை விட்டு போகணும் அப்படின்னும் நான் வந்து எஃபர்ட் போடுவேன் இல்லையா. இப்போ வில் பவரை பயன்படுத்தி ஒன்று அந்த விஷயத்தை பின்னாடி ஓடுவேன், இல்லைனா வில் பவரை பயன்படுத்தி அந்த விஷயத்துலேருந்து ஓடி வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லையா. அப்போ ஒன்றுக்கு பேர் பிரவிருத்தி, இன்னொன்றுக்கு பேர் நிவிருத்தி. ஸோ ஒன்று வந்து ரன்னிங் ஆஃப்டர், இன்னொன்று ரன்னிங் அவே. இப்போ பிரவிருத்தி, நிவிருத்தி, ஹேத்து, பூத, திருத்தி. ஸோ திருத்தியை வந்து பிரவிருத்திக்கும் நிவிருத்திக்கும் நான் வந்து பயன்படுத்துவேன். ஸோ நம்ம ஹோல் லைஃப் எடுத்துட்டாலே, ஹோல் லைஃபே வந்து எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா டிசிஷன் தான் பண்ணிட்டுருக்கோம். நம்மளுக்கு இது வேணுமா வேண்டாமா, இதுக்கு பின்னாடி போகலாமா இல்லை இதை விட்டுடலாமா, இப்படி தான் நம்ம வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிளாகவே இருக்குது. ஸோ திருத்தி இருக்குல்ல, அதுவும் வந்து க்ஷேத்திரத்துக்கு கீழே தான் வரும். ஸோ 24 தத்துவம் வந்து க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரம் மூலமாக விகாரம் ஏற்படுறது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆகிறது, அதில் ஒன்று வந்து இந்த திருத்திகி. ஸோ ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன ஏத்தனா, இந்த 24 மென்ஷன் பண்ணியிருக்கார் இல்லையா, இந்த 24 மென்ஷன் பண்ணினேனே 6வது ஸ்லோகத்தில், இதுதான் க்ஷேத்திரம். சமாசேனா பிரீஃபா சுருக்கமாக, சவிகாரம் அதோட மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கே, அதோட மாடிஃபிகேஷன்ஸ் தான் நான் உனக்கு உதாமிருத்தம் உனக்கு நான் இப்போ வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இச்சா, துவேஷம், சுகம், துக்கம், திருதி, இதெல்லாம் தான் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி, மாடிஃபை ஆகிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.